அன்பான பண்பான பாசமிக்க பெருமைமிக்க புண்ணியமிக்க அற்புத ஆலய நேயர்களுக்கும் ஆர் பாஸ்கரின் காலை வணக்கம். இப்போ குருக்கள் வந்து இந்த கோயிலுடைய விசேஷம் சோழபுரத்தில் இருக்குது. கும்போணத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. டவுன் பஸ் இருக்குது, ரூட் பஸ் இருக்குது, எதில் வேணாலும் அணுகலாம். பைரவர் ஸ்தலமாக இது கருதப்படுது. குருக்கள் ஐயா இதை பற்றி சொல்லுவாங்க, சொல்லுங்கள் ஐயா. இந்த சுவாமி பேரு மகாபைரவேஸ்வரர், அம்பாள் பேரு மகாபைரவேஸ்வரி. இந்த நாமத்தில் லோகத்தில் எங்கேயும் கோயிலும் கிடையாது. சரி, பைரவருக்கான மூலஸ்தலம், 64 பைரவருக்கு இவர் தான் மூலம். இவர்கிட்ட பைரவ உருவாகணும் ஐதீகம். சரி, தேபிர அஷ்டமி தோணுது இங்கே தான். பைரவி ராக அம்பாள் முதல் முதல் பாடினது இங்கே தான். அகஸ்தியர் வந்து சுவாமியை வழிபடுவோம் பைரவி துணையை அழைச்ச ஆனந்தத்தில் அம்பாள் பைரவி ராகம் பண்ணதாக அதிகம். சரி, எல்லா சிவாலயத்திலும் 3 சுற்று, இங்கே 8 சுற்று எதுவாக இருந்தாலும் 8 நடிப்பில் செய்யணும். விளக்காக இருந்தால் 8 விளக்கு, சுத்தாக இருந்தால் 8 சுற்று, அர்ச்சனை பண்ணுறதாலும் 8 டைம் வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சரி, நம்ம வீட்டில் பிரச்சனை இரு தீராத பிரச்சனை, இட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, ஒரு தொழிலில் தொடங்குறது ஏதாவது அப்படின்னா சுவாமிகிட்ட வேண்டிட்டு தேவிர அஷ்டமி வந்து அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 4வது அஷ்டமி நல்ல மாற்றம் தெரியும். சுவாமி அவ்வளோ பவர். வீடு கட்டுறதுக்கு ரொம்ப சிறப்பு ஸ்தலம், வீட்டு வாஸ்துக்கு ரொம்ப சிறப்பு, வாஸ்து பரிகாரத்துக்கு ரொம்ப சிறப்பு. பித்ருக்கு நிவர்த்தி ஸ்தலம் இது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது சிறப்பு கோஷத்தில் தனியாக பைரவர் இருக்கார். இங்கே எல்லாமே சாமா, இங்கே எல்லாமே சுவாமி தான், சுவாமி தான் எல்லாமே. தேவிர அஷ்டமி அன்னைக்கு மட்டும் அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம், நைவேத்தியம் பண்ணுவோம். அர்ச்சனையாக இருந்தாலும் சுவாமி தான், இங்கே எல்லாமே சாமி தான். ஆமாம், இங்கே எல்லாமே சுவாமி தான். அம்பாளுக்கு கிடையாது, அம்பாளுக்கு உண்டு, அம்பாளுக்கு உண்டு, அம்பாளுக்கு உண்டு. ஆனால் பைரவருக்குன்னு தெரியாதும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் சுவாமி தான், சாமி தான், சாமி தான் பைரவர், சுவாமியே பைரவர், சாமியே பைரவர் இருக்கார். ரைட் ரைட், அதான் ரொம்ப சிறப்பு. ஓகே ஓகே ஓகே. இல்லை அப்புறம் அந்த படி இருக்குது, அந்த படி ஈசானியத்தில் வர படி, 8 படிங்கிற ரொம்ப சிறப்பு. ஓஹோ, அந்த படிக்கு பூஜை தனியாக உண்டு, அஷ்டமி நேரத்தில் உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லா, சரி. தேவிர அஷ்டமின்னு வரேன் நான். இப்போ வந்தேன், ஒரு 2-3 கோயில் பார்த்துட்டு. காலையில் அன்னைக்கு காலையில் 9-10 மணிக்கு யாகம் ஆரம்பிப்போம். ஒரு மணி 1 மணி ஆகும் அபிஷேகம் பண்ணி தீபாவளி. ஓஹோ, 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். சரி சரி, ஒரு 12 மணி ஆக முடியறதுக்கு. ஓகே, தீபாவளி மணி தரிசனம் பண்ணலாம். சாயங்காலம் அதுமாதிரி சாயங்காலம் எப்பவும் போல் நடக்கும். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அஞ்சு டு 6 திறந்து வச்சோம். அப்புறம் 6 மணிக்கு மேலே ஸ்கிரீன் விட்டு திருப்பி சுவாமி உற்சவ மூர்த்தி இருக்காங்க, அவங்களுக்கு உள்வளம் வந்துக்கிட்டு வந்து உள்ளவளம் வந்து தீபாவளி மணி ஒரு பிரசாதம் கொடுத்துருக்காங்க. சரி, நான் உள்ளார எடுத்துக்கிறேன். சரி, பைரவ ஸ்தலம்ன்றதுக்காக பைரவரே வந்திருக்காங்க பாருங்க, விசிட் பண்ணுறாங்க. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, வச்சிரு, என் பைக்கிட்ட வச்சிரு. இப்போ பாருங்க, இங்கே பைரவர் தோணுனதுனால பைரவ ஸ்தலமாக இருக்குது. 64 பைரவருக்கும் மூலவராக இருக்காருன்னு சொல்லுவாங்க ஐயா. சுற்றுப்புறத்தில் சிற்பங்கள்லாம் பாருங்கள், அற்புதமாக இருக்குது. தேவிர அஷ்டமிக்கு அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், தனியாக லிங்கம் பிரிஸ்டை பண்ணி அற்புதமாக இருக்குது. இது எல்லாமே அபிஷேகம் ரொம்ப அழகு தான். அது மூலவரே வந்து இதாக இருக்கார், என்ன இருக்கார், மூலவரே வந்து பைரவராக இருக்கார் பெருமா. துர்க்கை சண்டேஸ்வர் பைரவருடைய வடிவங்கள், 1, 2, 3, 4 இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அற்புத ஆலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல்பட் நாமிக்கு ஆழ்ந்த நோட்டிஃபிகேஷனை அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோயிலுடைய விவரங்களும் தெரியும். சோழபுரத்தில் சிறப்பாக இருக்குது, அதாவது மோனோன்ற அணக்கரூபத்தில் இருக்குது. சோழபுரம் பெரிய கோயில் இது. இது வந்து பைரவருடைய கோயில், பைரவஸ்தலான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தேவிரேசம் இன்றைக்கி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வாஸ்து பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. சோழபுரம் பைரேஸ்வரர் ஆலய பூமியில்தான் ஆயுத எழுத்துக்கள் முக்த அச்சுர சிவயோக சக்திகள் பரிபாலனம் செய்யப்பட்டன. இதனை உணர்விக்கும் போதுதான் சோழபுரம் பைரேஸ்வரர் கோயிலின் மகாமண்டபத்து வடக்கு திசை அவர் எளிதில் ஏறி இறங்குமுகில் முக்த நிட்டை புலிகள் தொன்று தொட்டிகள் அங்குகின்றன. எட்டு பைரவ யோக எந்திர சக்தி புலிகளை இவை அபூர்வமானதாய் வேறெங்கும் தரிசிகளில் அரிதினும் அறிய வகையாக வைராகினி வாசியோக கோணத்தில் அமைந்திருப்பவை. தொன்மையான பழமையான நிர்மாண பாலமிகத்தில் வந்துள்ளன. மிகவும் புனிதமான வெற்றி நிட்டைப்படிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக மிஸ்ஸை என்னும் ஆழ்நிலை யோக தியான சக்திக்கு வித்திடும் யோகா அற்புதப்படிகள் இவற்றின் வழிய ஏறி இறங்கி செல்லுதல் சிறப்பானது. இவ்வாறே செல்வதே மகத்தான யோக பாதையை புலர்ந்து உடல் மனம் புத்தி அறிவு உள்ளத்திற்கு சிறப்பான அட்டயோக சக்திகள் வார்த்தளிக்கு இந்த எட்டு படிகள் ஓத வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த பாசனமுடைய மகா பைரவ சக்தியுடன் பெருமளிக்கிறது. அட்டகந்த எட்டு சந்த முக்தபிரிவை நிற்காமல் எட்டு துறை படிதந்த பைரவா பைரவா தொண்டு வந்து காக்குமே காக்குமே பைரவம் கிட்ட நின்ற காக்குமே 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 என்று எட்டு யோக படிகள் வழியே செல்வது உத்தமானதாகவும் அகத்திய பிரான் குருவாய் மொழியை உள்நிட்ட அட்டகந்த எட்டு குந்த முட்டகத்தை நிட்ட தெய்வார்த்தமாய் உள்ளிடும் மட்டகேந்திர செய்திகள் எட்டு பைரவர் நிட்டைப்படி துறையாக தான் பிரகாசிக்கின்றன.